ஹாய், நீங்க ஆன்லைன் ஆர்டரிங் வழியா கஸ்டமர்ஸுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ண விரும்புறீங்களா இல்லையா? உங்க ரெஸ்டாரண்ட் ஆன்லைன் ஆர்டரிங் வேர்ல்ட்ல பாப்புலர் ஆக்க விரும்புறீங்களா? இன்னைக்கு கிரேட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதனால இந்த வீடியோல இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட எந்த மாதிரி சீக்ரெட்ஸ் ஷேர் பண்றோம்னா, அதுல இருந்து உங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் ஜொமேட்டோல உங்க ரெஸ்டாரண்ட் பாப்புலர் கூட ஆக்கும். கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு சில கிளிக்ஸால ரொம்ப ரெஸ்டாரண்ட்களை பார்க்க முடியுது. அதனால்தான் இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, உங்க ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்ல ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கணும். அப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சீக்ரெட் டு மேக் தட் ஹேப்பன். எஸ், சீக்ரெட் என்னன்னா எல்லா கஸ்டமர்ஸுங்களுக்கும் கரெக்டா டெலிவர் பண்றது. உங்களுக்கும் நல்லாவே தெரியும், கன்சிஸ்டன்ட் ஃபுட் குவாலிட்டி அப்புறம் டைம்லி டெலிவரி கஸ்டமர்ஸுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷனை கிரியேட் செய்யும். அப்புறம் இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க ரெஸ்டாரண்டோட க்ரோத் அப்புறம் கஸ்டமர் லாயல்ட்டியை இன்க்ரீஸ் பண்றதுலயும் நல்ல உதவும். கஸ்டமர்ஸுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காத போது அப்போ அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு புவர் ரேட்டிங் கொடுக்கலாம், அண்ட் புவர் ஃபீட்பேக் கூட அவங்க ஷேர் பண்ணலாம். அது உங்க பிசினஸை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். ஹவு டஸ் வேர்ல்ட் கிளாஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் யுவர் பிசினஸ் டிலைட்ஸ் மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ்? ஒரு நல்ல ஆன்லைன் ஆர்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பிருக்கு, அப்புறம் நல்ல ரேட்டிங் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாகும். கிரியேட்ஸ் மோர் லவ் ஃபார் யுவர் ரெஸ்டாரண்ட் கம்பேர்ட் யுவர் காம்படிஷன். உங்க ரெஸ்டாரண்டோட அவேர்னஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வேற ரெஸ்டாரண்ட்டுங்களுக்கு கம்பேர் பண்ணா இது உங்களுக்கு அட்வான்டேஜ் கூட தரும். கன்வெர்ட்ஸ் நியூ கஸ்டமர்ஸ் டு ரிபீட் கஸ்டமர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தா புது கஸ்டமர்ஸ் உங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் பண்றதை விரும்புவாங்க, அடிக்கடி ஆர்டர் பண்றதை ரொம்ப விரும்புவாங்க. அது மட்டுமல்ல, பழைய கஸ்டமர்ஸுக்கு கூட உங்க பிராண்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்லையும் இது உங்களுக்கு ரொம்ப உதவும். ஓவரால் உங்க ரெஸ்டாரண்டோட ஆர்டர்ஸ் அப்புறம் ரெவென்யூ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஹவு டு ப்ரொவைட் அ வேர்ல்ட் கிளாஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா செய்கிற ஒரு சில டிப்ஸை நாம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அக்செப்ட் ஆர்டர்ஸ் இன் டைம். குவிக் ஆர்டர் அக்செப்டன்ஸ் கஸ்டமர்களுக்கு நல்ல நம்பிக்கையை தரும். அவங்களோட ஆர்டர்ஸ் இன் டைம் அக்செப்ட் ஆகலைன்னா நிறைய வாட்டி அவங்க கேன்சல் கூட ரிக்வெஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களேந்து கிடைக்கிற ஃபியூச்சர் ஆர்டர்ஸ்லையும் இது ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 செகண்ட்ஸுக்குள்ள ஆர்டர் அக்செப்ட் பண்ணுங்க. அதுலேருந்து கஸ்டமர்ஸுக்கு ஷியூரிட்டி கிடைக்கும், அவங்க ஆர்டர் டயத்துக்கு சரியாக கிடைக்கும்னு. ஒரு சில டிப்ஸ் இதுலேருந்து உங்கள் டீமை ட்ரெயின் பண்ணலாம். ஆர்டரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸை எப்போவும் ஆக்டிவாக வைங்க, அதுலேருந்து எந்த ஆர்டரும் மிஸ் ஆகாது. ரஷ்ஷாஸ் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டட் டீமை அலோகேட் பண்ணலாம். நீங்க மறக்காம ரிங்கர் இல்லையா ஸ்பீக்கர் ஆன் இருக்கான்னு பாருங்க, வால்யூம் ஹை இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஜொமாட்டோட எல்லா கால்ஸையும் டைம்லி அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த கால்ஸ் கஸ்டமரோட ரியல் டைம் இஷ்யூஸ் இல்லையா ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்ற அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்ஷோர் ஜீரோ ரிஜெக்ஷன்ஸ். ஆர்டர் ரிஜெக்ட் பண்றது உங்க பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்ட முடிவு. நீங்க ஒரு ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயும் எஃபெக்ட் ஆகும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு சில ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அக்செப்டிங் பட்டனை ஒரு சில நேரத்துக்கு ஆஃப் பண்ணி கூட வைக்கலாம். உங்கள் அவுட்லெட் ஆப்ரேஷனெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது இல்லையா கிச்சன் ரஷ் இருக்கும்போது மட்டும் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு பார்ட்னர் ஆப்பில் டாகிள் ஸ்விட்சை பயன்படுத்துங்க. ஏதாவது டிஷ் அவைலபிள் இருக்குல்லேன்னா அப்போதே அவுட் ஆஃப் ஸ்டாக் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் டேட் அண்ட் டைம் கூட மென்ஷன் பண்ணிடுங்க, அது எப்போ நெக்ஸ்ட் கிடைக்கும்னு. நீங்கள் டிஷ்ஷஸை சில டேட்ஸ் இல்லையா டைமை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் அது சில நேரம் மட்டும்தான் கிடைக்கும் போது இருந்தால். இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட டைமிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு அப்டேட் பண்ணிக்கங்க. ரியல் டைம் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கூட நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. என்ஷோர் குவிக் கிச்சன் ப்ரிப்ரேஷன் டைம். எல்லா ஆர்டரும் கிச்சன்லேருந்து ஃபாஸ்ட்டாக டிஸ்பேச் ஆகிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து டெலிவரி பார்ட்னர் அதை டயத்துக்கு கஸ்டமர் கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஆர்டர் அக்செப்ட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷனை கிச்சனுக்கு கொடுத்துருங்க. அதுலேருந்து ஷெஃப் அதோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரஷ்ஷார் மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட ஸ்டாஃபை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுலேருந்து எந்த ஆர்டரும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்டர் பேக் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஸ்டாஃபை வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஆர்டரில் எந்த ஐட்டம் கூட மிஸ் ஆகாது. ஃபாலோ கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அவாய்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு தவறான ஆர்டர், கெட்டுப்போன குவாலிட்டி அப்புறம் எதே மாதிரியான ஹைஜீன் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணுவீங்க. அதனால்தான் இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீங்கள் உங்கள் ஃபுட் குவாலிட்டியை எப்போவுமே நல்லா கவனிக்கணும்.
அப்புறம் கஸ்டமரோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. ஆர்டர் ப்ரிப்பேர் ஆகும்போது பாருங்க. ஸ்பெஷல் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. நிறைய வாட்டி என்ன ஆகும், கஸ்டமர்ஸ் அவங்களோட ஸ்பைஸ் லெவல்ஸ் அப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் பத்தி எழுதுவாங்க. ஐட்டங்களை பேக் பண்ணும்போது இல்லை டெலிவரி பார்ட்னருக்கு கொடுக்கும்போது கவனிச்சு பாருங்க, ஏன்னா தவறான ஆர்டர் டெலிவரி ஆகப்படாது இல்லையா ஐட்டம் ஏதாவது மிஸ் ஆகப்படாது. ப்ரோ டிப், நீங்க பார்ட்னர் ஆப் இல்லையா வெப் டேஷ்போர்டில் இருந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோட செக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக்கை பார்த்துக்கலாம். அப்புறம் இஷ்யூவை வச்சு பார்த்து சொல்யூஷன் இல்லையா ரீஃபண்டை ப்ரொவைட் பண்ணலாம். மார்க் ஃபுட் ஆர்டர் ரெடி ஆக்யூரேட்லி. இது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கரெக்ட் டெலிவரி டைமை செட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணும். அதுலேருந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஆகும் வித் ஆன் டைம் டெலிவரி. ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் முன்னாடி ஆர்டர் ரெடியை மார்க் பண்ணாதீங்க, ஏன்னா இதுலேருந்து கஸ்டமரோட ராங் எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகுறது. எப்போவுமே ஃபுட் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் ரெடியை மார்க் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் டெலிவரி பார்ட்னர் அதை உடனே பிக் பண்ண முடியும். ப்ரோ டிப், கிச்சன் ப்ரிப்பரேஷன் டைம் குறைவாக இருக்கட்டும், அப்புறம் டைமுக்கு சரியாக ஆர்டர் ரெடிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் தெரிகிற ஆவரேஜ் டெலிவரி டைமை கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ஷோர் ப்ராப்பர் ஃபுட் பேக்கேஜிங் அண்ட் குவாலிட்டி. கஸ்டமர்ஸுக்கு 5-star எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு குட் குவாலிட்டி ஃபுட் அண்ட் லீக் ப்ரூஃப் பேக்கேஜிங் ரொம்பவே எசென்ஷியலானது. இது ரொம்பவே முக்கியம். என்னன்னா ஆர்டர் எப்படி நல்லா தெரியறதோ அதே மாதிரி நல்லா டேஸ்ட் கூட ஆகணும். நல்ல குவாலிட்டி ஃபுட் பேக்கேஜிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் ஆயிருக்கிற வீடியோ பாருங்க. A little surprise always delights the customer. கஸ்டமர் எப்பவும் அவங்க ஆர்டரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்டரி டெசர்ட், ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் இல்லையா ஃபியூச்சருக்காக சில கூப்பான்ஸ். இதுலேருந்து உங்க கஸ்டமர்ஸ் உங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஃபீல் ஆவாங்க அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா ஆக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். நாம் என்ன ஆசைப்படுறோம்னா உங்கள் டெய்லி ஆப்ரேஷன்ஸில் இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹாப்பி கஸ்டமர் தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட பெரிய பிராண்ட் அம்பாசிடர். ஃபார் மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு க்ரோ யுவர் ஆன்லைன் ஆர்டரிங் பிஸ்னஸ் ஸ்டே டியூன்ட்.